இப்போ இந்த உயிர் வந்து எப்படி பிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கோம். இப்போ வந்து அதில் அவங்க சொல்லப்பட்ட விஷயங்களில் ரெண்டு விஷயங்களும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டேன்னா, நல்லோர்களுக்கு, அதாவது முக்தி நிலையை தேடி நகர்வங்களுக்கு வந்து கபாலத்து வழியே தான் வந்து உயிர் பிரியுங்கிறத வந்து முதல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜீவ சமாதியில் இருக்கிறவங்களுக்கு கொப்புள் வழியே வந்து உயிர் பிரிஞ்சு நினைச்ச நேரத்தில் வரும், நினைச்ச நேரத்தில் போகும், அவங்க எப்போ நினைக்காங்களோ அப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். இது வந்து உத்தம பெரியவர்களுக்கு, அதாவது வந்து அவங்க தான் வந்து மெஞ்ஞானிகள்னு சொல்லுவாங்க. அந்த மெஞ்ஞானிகளுக்கு மட்டும் இந்த ரெண்டு டைப்பில் வந்து உயிர் போகும் வரும் அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து உடல் அழியாக வரம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்போனாலும் அந்த ஜீவ சமாதியிலேருந்து உயிர் பெற்று வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது வந்து எல்லா வேதங்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு இறைவன் வந்து திருவேதத்தில் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க இறக்கலை, அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு நான் மறைவாக உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து இறைவன் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறவங்க வந்து கூண்ட கேட்டகரி. இப்போ நம்ம சராசரியாக நம்மள மாதிரி ஆட்கள் எப்படி இறப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுனால பிரியும். கண்ணில் கண்ணு வழியே பிரிஞ்சிடும். சிலருக்கு நாசியில் மூக்கு வழியே பிரியும், சிலருக்கு காது வழியே பிரியும், சிலருக்கு வாய் வழியே பிரியும். இப்படி தான் உடல் வந்து உயிர் பிரியும். அது வந்து நடுத்தரமான ஒரு நல்லவர்களுக்கு, நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு வந்து இப்படி பிரியும். ரொம்ப அநீதி அக்கறமாக ரொம்ப வேதனை, மக்களை கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி மக்களை வந்து வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து யூரின் போகிற இடங்கள்லையும் மலத்துவாரத்தின் வழியமாக தான் உயிர் பிரியும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கெட்டவர்களுக்கு வந்து அப்படி தான் பிரியும்னு பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து யார் வந்து அநீதம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நிலைகள் வந்து கடைசியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க வந்து அகாலமாக தான் இறப்பாங்க, பல கொடூரமான தீங்களை மாட்டி தான் இறப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பதிவாக இருக்குது. இப்போ வந்து இந்த உயிர் எப்படி பிரியுது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கீங்க. யார் மனிதர், யார் வந்து சாதனையாளர், சாதனையாளர் இவர் அந்த பட்டம் இந்த பட்டம் அப்படி இப்படின்லாம் நிறைய பட்டங்கள் வாங்கிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் உண்மையான மனிதன் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். ஏதாவது அதாவது வந்து எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையர் மனைவி மக்கள் சுற்றம் சூழ நண்பர்கள் இருக்கக்கூடிய சுற்றி உள்ள ஜீவராசிகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை பயக்கணும்னு நினைக்கிறானோ அவன் வந்து உண்மையான ஒரு மாமனிதனாக இருக்கான். அவன் வந்து மனு நீதியை வந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி உயிர் பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்துக்கிட்டு சிரசு உடைச்சி தான் அந்த உயிர் பிரியும் அந்த மாதிரி இருக்கும். அது அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள். சரி, சராசரியாக உள்ளவங்களுக்கு வந்து புலன்கள் வழியாக தான் வந்து உயிர் பிரியும். சராசரியாக இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து புலன்கள் வழியாக உயிர் பிரியும். இப்போ வந்து உத்தமசீலர்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், கெட்டவங்களுக்கு அந்த ரெண்டு துவாரங்கள் வழியாக மோஷன் போகிற இடத்துல யூரின் போகிற வழியாக தான் அது போகும் அந்த மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ யார் யாருக்கு எப்படி எப்படி உயிர் பிரியுது அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம். இதில் யார் வந்து அந்த மாதிரி தன்னுடைய தாய் தந்தையர்களை நேசித்து கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னை அவங்கள பாதுகாத்து நல்லபடியாக அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம படிப்படிக்குள்ளே பாடங்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது நம்ம ஏதோ உலகம் வாழ்கிறோம் வைக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். நல்லோர்கள் கூடி வாழக்கூடிய உலகம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல்லாரையும் வந்து தவறாக நினைக்கக்கூடாது, தவறாக பேசக்கூடாது நம்ம. அதான் வந்து அன்புங்கிறது வந்து என்றைக்குமே அழியாத ஒரு சொத்து. அது இறைவன் கொடுத்த பெரிய விஷயங்களில் வந்து அன்புங்கிறது வந்து என்றைக்குமே அழியாது. அப்படி உள்ள ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்புனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த அன்புக்கு அடையாளமாக எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த விஷயங்களை நீங்கள் இப்போ இறப்போடைய கடைசி நிமிஷத்தை பற்றி இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்து நீங்கள் நல்ல தெளிவு பெறணும். அந்த தெளிவுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தெளிவு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா
நீங்கள் இறைவனை இறை தேடுதலுக்கு உள்ள ஆளாயிருவீங்க, இறைவனை தேட ஆரம்பிச்சிருவீங்க. வெளியிலேயே தேட போகிறீங்க, உங்களுக்குள்ளே தான் தேட போகிறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் தி லைஃப், இது எண்ட் ஆஃப் தி லைஃப்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் உள்ள உலகம் வேறு. அந்த உலகத்தை பற்றி இன்றைக்கி வரைக்கும் ரகசியத்திலே தான் வச்சுருக்காங்களே ஒழிய இன்றைக்கி வரைக்கும் அதை ஓப்பனாக கொடுக்கல. அந்த உலகம் அது தனி, இந்த உலகம் தனி. அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதார்க்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ வந்து பல வகையான நம்ம பொருள் சேர்த்து பல வகையான நன்மைகளை செய்யணும், தொண்டு ஊழியங்கள் செய்யணும், நல்ல நிறைய நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய ஒரு 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 பரீட்சை கூடம் இது. இந்த பரீட்சை கூடத்தில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம வந்து தயாரிப்பு செய்து இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அடுத்த நிகழ்வு வந்து பக்காவாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள். உறவினர்களையும் தாய் தந்தையர்களையும் அரவணைச்சு வாழறதுக்கு படிச்சுக்கிடுங்க. உலகத்தில் படிக்கக்கூடியது படிச்சுக்கிட்டே இருக்கும். இறைவன்கிட்ட கேட்குறதே என்னென்னா, அடுத்து எனக்கு கல்வியை ஞானத்தை கொடு, கல்வியை கொடு அப்படின்னு தான் கேட்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா செல்வமும் நீங்கள் தேடினா கிடச்சிக்கணும், ஆனால் கல்வி மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் தான் உயிர் இந்த பெரியவங்களுக்கு எப்படி பிரியுது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்களுக்கு அவங்க மகன் பக்கத்தில் இருக்காங்க, அந்த மகனுக்கே தெரியல தன் தந்தையுடைய உயிர் பிரிஞ்சிட்டு அப்படிங்கிறது தெரியல. அதை வந்து அவர் உணராமல் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. This is a video of the last few minutes of Dad's life. Mom had been with him throughout the night and heard the death rattle, but she went on to bed and suddenly I woke up at 6 o'clock, checked on Dad and went in to talk to Mom and said, I think it's the very end. She said to go ahead and sit with him myself. She doesn't even remember saying anything to me. So I think Dad waited until she was gone to be able to, so he could die. I sat down with him and held his hand, and you can hear the death rattle at 6:20, I think, is whenever he can see his spirit, something glowing, go up and then take a right. So and there's also other flashes throughout the room. If you just take a look. Yeah.